ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அக்கறை ஃபிஷிங் விஜய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா, நம்ம இரவு பாடு பிடித்த பிறகு நம்ம வலையில் வந்து ஒரு அதிகப்படியான மீன், ஒரு சாக்பாட்டுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு நமக்கு மீன் கிடச்சிது. அது என்ன மீனுன்னு பார்த்தோனாக்கா, நமக்கு வந்து சீலா மீன் தான் கிடச்சிது. இது வந்து நம்ம நாகப்பட்டினம் சைடு வந்து சீலா மீனுன்னு சொல்லுவோம். அதுவே அது தூத்துக்குடி கன்னியாகுமரி சைடு வந்து ஊளி மீனுன்னு சொல்லுவாங்க, இல்லைனாக்கா தடியன் மீனுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இது வந்து வந்து சீலா மீன் தான் சொல்லுவோம். இந்த நம்ம நாகப்பட்டினம் பகுதியில் வந்து இந்த மீன் வந்து நல்லா விலையும் போகும், நல்ல விலை போகும் இந்த மீன் வந்து. இது கூட வந்து வஞ்சிர மீன் ரெண்டு மீன், அப்புறம் வந்து சீலா மட்டும் இல்லாமல் நிறைய கலப்பு மீனும் இருந்தது. கலப்பு மீனுனாக்கா நைட்டு படுற கலப்பு மீன் சொல்லுவோம், மஞ்சப்பொடி, அப்புறம் வந்து விலை மீன், விலை மீன் வந்து, அப்புறம் விலை மீன், அப்புறம் நிறைய சில சில மீன் கிடச்சிது, சங்கரா மீன், அப்புறம் புளிச்சக்கண்ணி, அப்புறம் காணாங்கழுத்தி, இது கூடவே நிறைய மீனும் கிடச்சிது. ஆனால் நமக்கு வந்து இந்த சீலா மீன் தான் அதிக அளவு கிடச்சிது. கிட்டத்தட்ட இந்த பாடு மட்டுமே நமக்கு வந்து ஒரு ஜாக்பாட் தான், ஏன்னா இதை வந்து அந்தளவு இதை விலை போகிற மீன். இந்த மீன் வந்து கிட்டத்தட்ட இந்த பாடு மட்டுமே கிட்டத்தட்ட நம்ம ஒரு லட்ச ரூபாவில் இருந்து 1.5 லட்சம் அளவுக்கு மீன் கிடச்சிது. ஆனால் நமக்கு அதிகப்படியாக கிடச்சது வந்து சீலா மீன் தான். இந்த தடி இந்த சீலா மீன் வந்து நல்ல விலை போகும். ஸோ அதேமாதிரி சுவையிலும் சூப்பராக இருக்கும். எல்லாருமே வஞ்சிரம் அந்த மீன் தான் சுவைன்னு சொல்லுவாங்க, ஆனால் சீலா மீனும் வஞ்சிரத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் சுவை. ஆனால் வஞ்சிரத்தை கம்பேர் பண்ணும்போது சீலா மீன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், விலை கம்மி தான். ஆனால் நீங்கள் சீலா மீனே வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், உண்மையாகவே சுவையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மீன் கூட வந்து பாறை மீன், இந்த மீன் எல்லாமே அவ்வளோ அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட இந்த நெட்டுன்னு சொல்லுவோம்ல, இந்த நெட்டில் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு 30 நெட்டு 30லேருந்து 35 நெட்டு வரை இந்த மீன் கிடச்சிது, இந்த சீலா மீன். இந்த சீலா மீன் மட்டும் இல்லாமல் இந்த சீலாலே சின்ன சைஸ் சீலாவும் இருந்தது, அப்புறம் வந்து தண்ணி சீலான்னு சொல்லுவோம் அந்த மீனும் கிடச்சிது நமக்கு. ஆனால் நமக்கு வந்து இந்த பெரிய சீலா எடை போகிற சைஸில் உள்ள சீலா வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நெட்டுலேருந்து 25 நெட்டு வரையும் கிடச்சிது இந்த மீன் வந்து. இவ்வளோ சீலா வந்து நம்மளுக்கு நம்மளோட விசைப்படகுகளை வந்து இதுவே முதல் முறையாக கிடச்சிது. இவ்வளோ சீலா நமக்கு வந்து இதுவரையும் நமக்கு கிடச்சது கிடையாது, குறைவாக தான் கிடச்சிருந்தது. இந்த தடவை வந்து நமக்கு ஒரு ஜாக்பாட் தான், அந்தளவு தான் நமக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட இது மட்டுமே நமக்கு வந்து 500 கிலோ எடை உள்ள மீன் கிடச்சிது இந்த மீன். இந்த ஒரு பாடு மட்டும் நமக்கு கிடச்சிது, இது நமக்கு சிறப்பான பாடு தான் இது. இந்த மீன் வந்து நமக்கு வந்து தொழிலுக்கு சென்ற முதல் நாள் இரவே இந்த மீன் கிடச்சதுனால இது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மீன் இவ்வளோ மீன் கிடச்சதுனால நமக்கு வந்து சீக்கிரமாகவும் நம்ம வந்து கரைக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து 5 நாள் கழித்து கரைக்கு வருவோம், ஒரு நாள் முன்னாடியாகவே இந்த இவ்வளோ மீன் கிடச்சதுனால நம்ம கரைக்கு வந்துட்டோம். ஏன்னா மீன் வந்து நாள் ஆக ஆக வந்து பதப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதனால் வந்து சீக்கிரமாக நாங்கள் வந்துட்டோம். ரொம்ப நல்லா பதப்படுத்தி நல்லா அவ்வளோ சூப்பரான சமைச்சனாக்கா அவ்வளோ சுவையாக இருக்கிற அளவுக்கு நமக்கு பதப்படுத்தி இரும்பாட்டம் மீன் இருக்கிற அளவுக்கு நமக்கு பதப்படுத்தி எடுத்துகிட்டு வந்தோம். இந்த மீன் நல்ல விலை போனது. இந்த மீன் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த மீன் வந்து நல்ல விலை போனது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அக்கறை ஃபிஷிங் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீ ஏற்றலாம்.